இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது பார்ப்போம். லேப்டாப்ல பிசியில ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது பார்ப்போம். ரெண்டு மெத்தட் இருக்கு, பிரிண்ட் ஸ்கிரீன், ஸ்னைப்பிங் டூல். இப்போ பிரிண்ட் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, நம்ம லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ நம்ம கீபோர்ட்ல பிரிண்ட் ஸ்கிரீன் இருக்கும், பிரிண்ட் ஸ்கிரீன் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நம்ம பெயிண்ட் ஓபன் பண்ணிக்கணும். பெயிண்ட் ஓபன் பண்ணி கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம பெயிண்ட்ல நம்மளோட ஸ்கிரீன், நம்ம பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுக்குறப்ப இந்த ஸ்கிரீன் ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைல வந்து டிசைட் லொகேஷன்ல சேவ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் சிம்பிள் மெத்தட். இன்னொரு மெத்தட் இப்போ விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 8 எல்லாம் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னைப்பிங் டூல். அந்த ஸ்னைப்பிங் டூல் என்ன பண்ணணும்னா, நம்ம சர்ச்ல போயிட்டு ஸ்னைப்பிங் டூல், SNIPPING, ஸ்னைப்பிங் டூல். இந்த ஸ்னைப்பிங் டூல் ஓப்பன் ஆகிக்கும், நியூ கேன்சல் ஆப்ஷன் இருக்கும், நியூ ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்னைப்பிங் டூலில் என்ன ஃபெசிலிட்டினா, நம்ம எந்த போர்ஷன், ஒரு விண்டோவில் எந்த போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷன் மட்டும் தனியாக க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் மட்டும் வேணும்னா இப்போ இந்த இதை மட்டும் க்ராப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் டிசைட் லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். இதான் வந்து இந்த ஸ்னைப்பிங் டூலோட இது. ரெண்டு மெத்தட், பிரிண்ட் ஸ்க்ரீன், ஸ்னைப்பிங் டூல். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம், இல்லை இப்போ ஒரு போர்ஷன் மட்டும் வேணும்னா ஸ்னைப்பிங் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.